தவிர எல்லா லேடிஸுமே மோஸ்ட்லி ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா தைராய்டு ப்ராப்ளம், அது மட்டும் இல்லாம பிசிஓடி ப்ராப்ளம். அண்ட் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹவு டு லூஸ் மோர் வெயிட். ஹலோ எவ்ரிவன், நான் உங்களோட சுபத்ரா தேவி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு லூஸ் மோர் வெயிட் அண்ட் இந்த தைராய்டு எப்படி இந்த வெயிட் லாஸை அஃபெக்ட் பண்ணுது, இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நான் ஒரு ஃபிட்னஸ் ஸ்டூடியோவில் ட்ரைனராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அங்கே வர எல்லா லேடிஸுமே மோஸ்ட்லி ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா தைராய்டு ப்ராப்ளம், அது மட்டும் இல்லாமல் பிசிஓடி ப்ராப்ளம். அண்ட் ஸோ மோஸ்ட் ஆஃப் த யங் கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அண்ட் ஆஃப்டர் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் வர எல்லாருமே பார்த்தீங்கன்னா தைராய்டு ப்ராப்ளம்ஸோடு வருவாங்க. ஸோ ப்ரீடயபெட்டிக் ஸ்டேஜில் வருவாங்க. ஸோ இந்த வெயிட் லாஸை இந்த தைராய்டு எப்படி அஃபெக்ட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த போர்ஷனில் தான் தைராய்டு கிளான்ஸ் இருக்குது. இங்கே சுரக்கக்கூடிய இந்த தைராய்டு ஹார்மோன் T4 அப்படின்ற இன்ஆக்டிவ் ஃபார்மில் இருக்குது. ஸோ இந்த இன்ஆக்டிவ் ஃபார்மில் இருக்கக்கூடிய T4-ஐ T3-ஆக கன்வெர்ட் பண்ணுறது நம்மளோட லிவரும் கிட்னியும் தாங்க. 80% ஆஃப் த கன்வர்ஷன் எங்கே நடக்கும்னா நம்ம லிவரில் தாங்க நடக்குது. இந்த கன்வர்ஷன் ஹெல்த்தியாக நடக்கணும்னா நம்ம லிவர் மோதல் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகணும். நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம்னால தான் அஃபெக்ட் ஆகிருக்கும். இது எதுனாலனா எக்ஸஸாக ஸ்டோர் ஆகிற இந்த ஃபேட் நம்மளோட லிவர்லையும் வயிற்றோட அடிப்பகுதியிலையும் மொதல் சோராக்கப்படுறது. இதனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த தைராய்டோட கன்வர்ஷன் அஃபெக்ட் ஆகுது. இந்த ஹார்மோன் கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம லிவர் மொதல் ஹெல்த்தியாக இருக்கணும். இதுக்கு பெஸ்ட் எவர் சொல்யூஷன் கீட்டோ தாங்க. ரொம்ப நாள் என்னால் கீட்டோ ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா இன்டர்மிட்டன் டயட் ஃபாலோ பண்ணலாம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பை எரிசக்தியாக மாற்றுறதுக்கு ரொம்பவே உதவும். நம்ம எக்ஸஸாக கலோரிஸ் சாப்பிட சாப்பிட எக்ஸஸாக ஸ்டோர் ஆகுமே தவிர நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஃபேட் மூவே ஆகாதுங்க. நம்ம கீட்டோ ஃபாலோ பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா இன்டர்மிட்டன் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த தைராய்டு கிளாண்ட் ஹெல்த்தியாக இருக்கணும்னா அயோடின், ஜிங்க், செலினியம் இது மாதிரி இருக்க சத்துக்கள் உள்ள உணவுகளை எடுத்துக்கோங்க. இது எதில் அதிகமாக இருக்கும்னா ஓஸ்டர், சீ ஃபுட்ஸ், பிரேசில் நட்ஸ், பம்ப்கின் சீட்ஸ், ஸோ இந்த மாதிரியான உணவுகளில் அதிகமாக இருக்குங்க. அண்ட் டெய்லியுமே இந்த உடம்புக்கு தேவையான சத்துக்களை கொடுங்க. அண்ட் என்ன மாதிரியான உணவு சாப்பிட்றோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம உடல் உருவம் இருக்கும். ஸோ நம்ம உடம்பை பாதுகாத்து வச்சுக்கிறது நமக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் டெய்லியுமே 1 hour உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள், உடற்பயிற்சி பண்ணுங்கள். அண்ட் அது யோகாவாக இருக்கலாம், ஸ்டிக் ஒர்க் அவுட்டாக இருக்கலாம், அண்ட் எனி டைப் ஆஃப் ஒர்க் அவுட்டாக இருக்கலாம். ஆனால் 1 hour உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான கோவிட் டயத்தில் எங்கேயும் போகாமல் வீட்டிலே இருங்க, சேஃபாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. தென் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய், தேங்க்யூ. உங்களுக்கு என்ன மாதிரி குறைஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன்.